ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மது டேஸ்டி சமையல். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் புளி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் ஒரு கொஞ்சம் புளி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த புளியை ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு இந்த ரசத்துக்கு என்ன எந்த தண்ணி யூஸ் பண்ண போகிறேன்னா, அரிசி கழுவின தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்னு தூக்கலாக இருக்கும். ரசத்துக்கு தேவையான பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. எல்லாம் ஒரு அளவு தான், நான் ஸ்பூன் கணக்கெலாம் எடுக்கல. ஓகே, கொஞ்சம் சீரகம். கொஞ்சம் மிளகு. ஒரு சின்ன சைஸ்ல பச்சை மிளகாய். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா மீன்ஸ் கொரை கொரைன்னு அரைக்கணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஓகே, இது போல கொரை கொரப்பு அரைச்சிக்கோங்க. வாசம் தூக்குது, வாங்க நம்ம ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். புளியை கரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு புளியை கரைச்சிக்கிட்டேன். இது கூட சின்ன பழுத்த குட்டி தக்காளி எடுத்து இது கூட கரைச்சிக்கலாம். ஸோ நான் அதுக்காக குட்டி தக்காளியாக தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். நோ நோ நோ, இது ஓகே ஓகே, இதை கரைச்சிக்கலாம். இப்போ இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட் பண்ணி கூட போடலாம், பட் கையில அப்படி செஞ்சா அது ஒரு டேஸ்ட் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் நான் இப்படி பண்றேன். ரசம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் சொல்றேன், அப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ கரைச்சாச்சா. இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டேன். அதனால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. என்ன ட்ரை பண்ணி சரியாகும்னு சொன்னேன். அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அரைச்ச மசாலாவை இது கூட கொட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு. இருமலுக்காக தான் நான் ரசம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அடுப்பில் வடைச்சிட்டு வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கடுகு இல்லை, அதனால கொஞ்சம் சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். சீரகம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வரமிளகாய சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, அவ்வளோதான், ரசத்தை வச்சாச்சு. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்றது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பொங்கி வரட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி தலையை கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரசம் நல்லா நொர பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். தூவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, பெருங்காயத்தூள் தூவிக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? பார்க்க பார்க்க சாப்பிடணும் போல இருக்கான். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ரசம் சாப்பாடை பரிமாறிலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும்.
சளி காய்ச்சல் இருக்கவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் சாப்பிடணும்னு தோணாது. ஸோ அவங்களுக்கு இது போல் மிளகு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய். நல்லா இருக்கு. இப்போ என்ன சாப்பிடுறீங்க அம்மிச்சி? புளிச்சக்கீரை எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி காய கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க, அப்போ தான் கேட்கும். தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் ரொம்ப ஊற்றணும். அடுப்பில் வச்சு தண்ணி காயவா கீரை அலசி தண்ணிக்குள்ளே வைக்கணும். வெங்காயம் மிளகாய் எல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். அவ்வளோதே, அதுக்கு வேறு வேறையே இல்லை. இந்த புளிச்சக்கீரையெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி தான் இப்போயும் செய்கிறாங்களா? நாங்கள் அப்படித்தான் செய்வோம். இப்போ சில பேர் அப்படித்தான் செய்கிறாங்க. ஒரு புதுசு புதுசாக என்னமோ வெந்தயமெல்லாம் போட்டு முனுக்கு போட்டு கடையணும்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் அப்படி கடைய மாட்டோம். அங்கெல்லாம் கீரை வந்து உங்களோட வீட்லேயே வச்சுப்பீங்களா இல்லை கடையில் வாங்குவீங்களா? எங்கள் தோட்டத்துலேயே இருக்கு. அப்படி தோட்டத்தில் எங்கள் தோட்டத்துலேயே அடுத்த தோட்டத்துலேயே இருக்கு. கீரை தோட்டம் பிடிச்சிட்டு வருவேன். இந்த வயிற்றால் ஓடுதுல சூட்டு வாங்குமா, அது போய் கொஞ்சம் விடுமா, இந்த வயிற்று கழிப்பு நல்லது அப்படின்னு தெரிஞ்சு கூட கழிப்பு வந்து வாங்கி அதை சாப்பிட்ருக்குறேன். அது சாப்பிட்டோன்னு நான் நினைக்கிறேன், அந்த வயிற்று கழிப்பு நினைக்கிறேன். அப்போல்லாம் கீரை வந்து அடிக்கடி செய்வீங்க? கீரை பொழுது கீரை குழந்தது காட்டில் கீரை முளைக்கு பொறுத்துட்டு வந்து எல்லாரும் மண்ணில் கீரையாத்து குழந்தை. அதான் நல்லது. இப்போதான் கீரை நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி, ஓகே பாய் சொல்லிடுங்க. பாய்.